அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது சந்தை வீதியில் அமைந்துள்ள மூன்று மாடி கட்டிடம் ஒன்றில் நடாத்தப்படும் மதரசா ஒன்றில் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு மட்டக்களப்பு மாவட்டம் காத்தான்குடி பகுதியைச் சேர்ந்த 13 வயதுடைய எம் எஸ் முசப் என்னும் கல்வி கற்று வந்த மாணவனே தூக்கில் தொங்கி உயிரிழந்த நிலையில் ஜனாசாவாக மீட்கப்பட்டார். மர்மமான முறையில் உயிரிழந்த மாணவனின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக இன்று புதன்கிழமை அம்பாறை பொது வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டது. இதேவேளை மாணவன் மரணமடைந்ததாக தெரிவிக்கப்பட்ட மதரசா என்னும் பாடசாலைக்கு அம்பாறை சிறப்பு தடயவியல் போலீசார் வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்த ஜனாசா கல்முனை நீதிமன்ற நீதிவான் எம்எஸ்எம் சம்சுதீன் விசாரணைக்கு பின்னர் குறித்த மாணவனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர்கள் குறிப்பிட்டதைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக அம்பாறை பொது வைத்தியசாலைக்கு ஜனாசா எடுத்து செல்லப்பட்டது. இதேவேளை நேற்று இரவு கைதான குர்வான் மதரசா நிர்வாகி பாதுகாப்பாக சவளக்கடை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் புலன் விசாரணைகளை சாய்ந்தமருது போலீசார் துரிதமாக மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் குடும்பத்தில் மூத்தவரான எனது மகன் கடந்த அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி குறித்த மதரசாவில் இணைந்ததாகவும் அவருக்கு மாதம் ஒருமுறை 10,000 செலுத்தியதாகவும் இணைப்பு கட்டணமாக ரூபாய் 25,000 செலுத்தியதாகவும் 2 மாதங்கள் கூட இன்னும் ஆகவில்லை, மௌலவி தொலைபேசியினூடாக மகன் மரணமடைந்தார் என்று கூறியதாகவும் மகனின் தந்தை கண்ணீர் மல்க தெரிவித்தமை ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. என்ன சொல்லுவார் இந்த நீங்க அறிஞ்சதில்ல என்ன மற்ற பிள்ளையில ஒரு ஒன்னும் சொல்லலையா? உங்களுக்கு யார் இந்த மாதிரி சிபாரிசு செய்து அவரோட கூட்டாளி பிள்ளைய முடியும் ஓதுறான் அவ வாப்பா மூலமாக அவரு ஓதுறதுக்காக அவர் மந்து மைசா உங்களுக்கு எத்தனை புள்ளை? எனக்கு 4 புள்ளை. இவர் என்னோட முதலாவது புள்ளை. இவரை நாங்கள் ஒன்று 2 மாதம் எடுக்கும்போது மைசாவில் சேர்த்து மைசாவில் நல்லா விருப்பத்தோடு தான் ஆர்வத்தான் ஆசையத்தான் போதும் நான் இந்த வள்ளி முதல் வள்ளி நாங்கள் இங்கே வந்தோம்.
சந்தோஷமா தான் எங்களோட இருந்தாரு. நல்ல விருப்பத்தோட ஆசாரத்துடன் இருந்தாரு. இப்ப திடீர்ந்து அந்த இரவு சம்பவம் நடந்து எனக்கு 9:30 கோல் வந்துச்சு. நான் வந்து போலாமனு கேட்டேன். நான் அவசரமா என்ன போட்டு தேடி வந்தேன். அவசரமா வர கோல் பிரின்சிபல் கோல் எடுத்தாரு. பிரின்சிபல் கோல் எடுத்து வாங்க சொன்ன அவ்வளவுதான். சின்ன நாளுக்கு பிறகு கோல் அடிக்க அடிக்க போனோம். போன் வேலை செய்யுது தூக்கல்ல என்ன ஏதோ ஒன்று பதறி அடிச்சிட்டு நாங்கள் ஆட்டாவோட பிடிச்சிட்டு வரக்குள்ள இடையில வரக்குள்ள எங்கட ஊர்ல ஒரு ஆள் பார்த்துட்டு சொன்னாரு, இப்படி நான் சாய்ந்த மாதிரி இல்லை பிள்ளை வந்து ஜனாசாவா அமைக்கப்பட்டிருக்கேன் போட்டோம். அவ ஜனாசாவா அமைக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லியும் நாங்கள் எந்த பிள்ளை தான் சந்தேகத்தில் ஓடி வந்தோம். வந்தோம் இந்த ஆஸ்பத்திரியில் பார்த்தா ஒத்தரும் இல்லை. தனியே தான் எந்த பிள்ளை இருந்துச்சு. 7 மணியிலிருந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. 7 மணியிலிருந்து 12 மணி வரையும் ஒத்தரும் இல்லையா நாங்கள் போகும் வரைக்கும். ஒருத்தரும் போய் பார்க்கவும் இல்லையா செஞ்சையும் இல்லையா என்ன சொல்கிறா. இதில் இந்த மரணத்தில் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு. மூத்தானது எனக்கு முதலாக பிள்ளை 13 வயசு. ஓ ஓ ஜெயங்கிட்ட போறாங்க நீங்க என்ன போறீங்க ஆ நான் போறேன் இங்க நான் போறேன் நீங்க என்ன பண்ணுங்க.